ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாச்சு நான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போட்டு. இன்றைக்கி என் பையனுக்கு என்னெல்லாம் கொடுத்தேங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு சீஸ் பாஸ்தா தான் செய்யலான் இருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கப்பு பாஸ்தா ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு பாஸ்தா பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% வரை குக் பண்ணும். அப்பப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து என்னோட பாஸ்தா 90% குக் ஆயிடுச்சு. அதை ஜஸ்ட் செக் பண்ணுறதுக்காக ஒரு நைஃபை வச்சு கட் பண்ணி பார்த்தேன், நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ணது பிறகு உடனே வந்து தண்ணியிலேருந்து பாஸ்தாவை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சைடில். ஸோ இப்போ பாஸ்தா வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆகி ரெடியாக இருக்குது. அடுத்து பாஸ்தா சாஸ் ரெடி பண்ணோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்யூப் சைஸில் பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் பட்டர் உருக ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா பூண்டு ரெண்டு சின்ன சின்ன நறுக்கி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போல் மிக்சட் ஹர்ப்ஸ், அதே மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு நிமிஷம் வரையும் வதக்கிக்கலாம். பூண்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா வதக்கணுன்னா நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நல்லா வதக்கணும். வதக்கினது பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் சின்ன சின்ன நறுக்கினது ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்பி நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாஸ்தாவோட குவான்டிட்டி ஒரு கப்பு தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அரைக்கும் போது தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணல. கூடவே பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிட்டேன். அதோட சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம ஆல்ரெடி பாஸ்தா குக் பண்ணும்போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து பெப்பர் தூள் ஒரு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அரை கப்பு போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா அரை கப்பு பால் வந்து ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 3 நிமிஷம் வரை குக் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் வரை குக் பண்ணது பிறகு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணது பிறகு 3-4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணது பிறகு நம்ம பாஸ்தா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம சீஸ் ஆட் பண்ணுறோம். அதனால் ஒரு ஸ்லைஸ் வந்து சீஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு என்னோடய லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். நல்லா சீஸ் வந்து நல்லா உருகிற வரையும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் என்னோடய சீஸ் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சீஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கடைசியாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் என்னோடய சீஸ் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க சீஸ் பாஸ்தா ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய் இருந்துச்சு, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக எல்லா பாக்ஸையும் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி லஞ்ச் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.